ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாரா டிசைனர்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு டிசைனிங் வீடியோ பார்க்கலாம். இது வந்து நல்ல ஆரஞ்ச் கலர் சாரிக்கு க்ரீன் கலர் ப்ளவுஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம வந்து எப்பவும் போல் ரெண்டு லைன் வந்து ஜரி கொடுத்துக்கலாம். ஒரு ரெண்டு லைன் மூணு லைன் த்ரெட் இருந்தது அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் நல்லாயிருக்கும், ஸ்டிச் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். ரெண்டு லைன் வந்து ஜரி கொடுத்துக்கிறேன். ஜரி வந்து A1 மம்தா அந்த பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நீடில் பார்த்தீங்கன்னா இது அயன் நீடில் யூஸ் பண்ணுறேன். இதில் எந்த பிராண்டுமே இருக்காது, ஸோ கம்பி மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீடில். அடுத்தது பார்த்திங்கன்னா நான் பைப்பிங் த்ரெட் லோடிங் போடுறதுக்காக பைப்பிங் த்ரெட் கொடுத்துக்கிறேன். நான் எப்பவுமே இந்த மாதிரி ஒரு சின்ன கேப் விட்டு பைப்பிங் த்ரெட் கொடுத்துட்டு லோடிங் போட்டுட்டு அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் வந்து சுகர் பீட்ஸோ இல்லை ஜர்தோசியோ என்ன கொடுக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துப்பேன். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு அந்த எட்ஜஸ் எல்லாம் கரெக்டாக ஓட்டையெல்லாம் வந்து நல்லா மறைஞ்சி நீட்டாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ணி சூயிங் த்ரெட் யூஸ் பண்ணி தான் வந்து ஜிக்ஸாக் போட்டுக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளூ வச்சுட்டு கூட அப்போ ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். அடுத்தது வந்து நான் ரெண்டு கலர் யூஸ் பண்ணி லோடிங் போட போகிறேன். அதனால் நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம், 1 இன்ச் 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இப்படி மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈவனாக கலர்ஸ் கொண்டு போய்க்கலாம், ஈஸியாக இருக்கும். 1 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். நல்லா டார்க் ஆரஞ்சும் செல்ஃப் கலர் ப்ளவுஸ் கலரில் த்ரெட்டும் யூஸ் பண்ணி நம்ம லோடிங் போட போகிறோம். பார்த்திங்கன்னா லோடிங் இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஆரஞ்சு கலர் யூஸ் பண்ணி லோட் பண்ணுறேன். இந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு பேக் செயின் ஒரு குட்டி கரெக்டாக அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி ஆரம்பிக்கணும். ஸோ இது நீங்கள் பார்க்கும்போது நல்லா புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். லோடிங்கை பொறுத்த வரைக்கும் நல்லா க்ராஸாக போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நீட்டாக கிடைக்கும். லோடிங் எடுத்துன்னே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் ஈஸியாகும். ஆரம்பத்தில் த்ரெட்டு கட் ஆகும். அது ஏன் அப்படின்னா நீங்கள் த்ரெட்டை ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்பீங்க, இல்லை நீடில் ரொம்ப டைட்டாக பிடிச்சிருப்பீங்க, அதனால தான் நம்மளுக்கு கட் ஆகும். இப்போ பாருங்கள், லாங் ஒரு குட்டி ஸ்டிச், இப்போ க்ளோஸ்அப்பில் நல்லா தெரியும்னு நினைக்கிறேன். எகெயின் கொண்டு போயிட்டு ஒரு லாங் ஒரு ஷார்ட், இப்படி கொண்டு வரோம். ஒரு லாங் எகெயின் ஒரு செயின், அப்படியே கொண்டு போய் ஒரு லாங்கு ஷார்ட். இதே தான் நம்ம இதுவே தான் கண்டினியூ பண்ணணும். இது ப்ராக்டிஸ் பண்ண ரொம்பவே ஈஸியாயிரும். ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு ரொம்ப ஈஸியாயிரும். ஸோ நம்ம மார்க் பண்ணியிருப்போம் இல்லையா, அது வரைக்கும் கரெக்டாக அந்த 1 இன்ச்சுக்கு இதை போட்டு நம்ம இப்போ நாட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அடுத்த கலர் எடுக்கலாம். அடுத்த கலர் பார்த்திங்கன்னா அடுத்து எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி கொஞ்சம் உள்ளிருந்து எடுக்கணும், தெரியுதா? அப்போ தான் நம்மளுக்கு அந்த ரெண்டு கலர் இருக்குது. ஸோ இல்லை ரொம்ப அடுத்து ஸ்டிச்சாக எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த இடத்துல ஒயிட் கலரில் கேப்பு தெரியும். ஸோ அது நல்லா இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு ஸ்டிச் இப்படி உள்ளிருந்து எடுக்கும்போது தான் அது ரெண்டும் கண்டினியூவாக கலர்ஸ் வந்து அழகாக தெரியும். இல்லாட்டி கேப் இல்லாமல் போடணும். இந்த மாதிரி டபுள் கலரில் போடும்போது கேப் இல்லாமல் போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ இதே தான் நம்ம கொண்டு போகிறோம். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அந்து போகும், அதெல்லாம் நீங்கள் வந்து ரொம்ப எடுத்துக்காமல் ப்ராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாயிரும். இந்த அளவுக்கு கிராஸ் கொண்டு வந்தால் தான் இது அழகாக இருக்கும், லோடிங் அழகாக இருக்கும். ஸோ இப்போ நம்ம இன்னொரு 1 இன்ச்சுக்கு வந்து இதை கண்டினியூ பண்ணிக்கணும். கரெக்டாக எங்கே மார்க் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நம்ம இதையும் இப்படி நாட் போட்டு முடிச்சுக்கலாம். கீழே உங்களுக்கு ஓகே அப்படின்னா த்ரெட் அப்படியே விட்டுடலாம், இல்லாட்டி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்க்கும்போது தெரியும் நான் கொஞ்சம் உள்ளிருந்து எடுக்கிறேன். கரெக்டாக அந்த ஸ்டிச் எங்கே முடியுமோ அடுத்த ஸ்டிச்சாக எடுக்காமல் அந்த முடியிற ஸ்டிச் இடத்துலையே கொஞ்சம் உள்ளிருந்து எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தெரியும் எந்த கேப்புமே வராது. ரெண்டு த்ரெட்டுக்கும் ரெண்டு கலர்ஸுக்கும் இடையில எந்த கேப்புமே இருக்காது, நீட்டாக அடுத்த கலர் வந்து ஃபாலோ ஆகும். இந்த லோடிங் பார்த்தீங்கன்னா சைஸ் நமக்கேற்ற மாதிரி 1 இன்ச் வேணாலும் போட்டுக்கலாம், 2 இன்ச் வேணாலும் போட்டுக்கலாம், எந்த மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி அடுத்து நம்ம இது வரைக்கும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் முடிக்க போகிறேன். ஸோ முடிக்கிறத காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிளிப் எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது முடிக்க போகிற இடம் செல்ஃப் கலர் தான் அப்படிங்கிறதுனால நம்ம கொஞ்சம் க்ராஸாகவே முடித்தாலும் நம்மளுக்கு பெருசாக தெரியாது. பட் நம்ம ரொம்ப கான்ட்ராஸ்டான கலர்லாம் போடுறோம் அப்படின்னா அது கரெக்டாக பாக்ஸ் மாதிரி முடித்தோம் அப்படின்னா அது இன்னுமே அழகாக இருக்கும். நம்ம ஸ்டார்ட் பண்ணோம் இல்லையா ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்திருக்கும், அந்த அதே மாதிரி முடித்தோன்னா நல்லாயிருக்கும். அது நம்ம இன்னொரு வீடியோலையும் பார்ப்போம். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், அவ்வளோதான். இனி அடுத்தது நம்ம சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். நான் ஆல்ரெடி வந்து ஒரு சைடு கொடுத்துட்டேன், இப்போ நான் இனி ஒரு சைடு கொடுக்குறேன். சுகர் பீட் பார்த்திங்கன்னா A-Star பிராண்ட் யூஸ் பண்ணுறேன். நான் மெட்டீரியல்ஸ் பற்றி ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன், ஸோ அதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா 2 சுகர் பீட் இல்லை 1 1 ரெண்டுக்கு மேலே கொடுக்கவே வேணாம்.
இல்லைனா நம்மளுக்கு அது நல்லா இருக்காது, அப்போ தெரியாது. அதுக்கப்புறம் ஃப்ரேம் எல்லாம் கழட்டினதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி தனியாக தொங்கின மாதிரி இருக்கும். ஸோ அது அசிங்கமாக இருக்கும். பீட் நீடில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா சீக்கிரம் கொஞ்சம் வேலை முடியும். பாருங்கள், ரெண்டு ரெண்டாக தான் கொடுக்குறேன். த்ரெட்டு வந்து சூயிங் த்ரெட்டு, சிங்கிள் ஸ்ட்ராண்டாக தான் எடுத்து போடுறேன். இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க, ஸோ அதனால் நான் மென்ஷன் பண்ணுறேன். நல்லா ரொட்டேட் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அழகாக வரும். ஸோ நம்ம இதே மாதிரி ரெண்டு சைடும் வந்து சுகர் பீட்ஸ் கொடுத்துக்கலாம். அடுத்தது ஒரு லைன் வந்து நம்பர் 2 ரவுண்ட் பீட்ஸ் கொடுக்குறேன். ரவுண்ட் பீட்ஸ் நம்ம கொஞ்சம் ரவுண்ட் பீடாக, கொஞ்சம் பெரிய பீடே வந்து நம்ம ஒன்று ஒன்றா தான் கொடுக்கணும். கண்டிப்பாக ஒன்று ஒன்றா கொடுக்கும்போது தான் ஸ்ட்ராங்காக இருக்கும், ஏன்னா அது கொஞ்சம் பெரிய சைஸ் பீட், அதனால நம்ம ஒன்று ஒன்றா கொடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் முடித்தாச்சு. இதுக்கப்புறம் கரெக்டாக 1/2 இன்ச் வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன், இதுக்கு மேலே பீட்ஸ் கொடுக்கறதுக்காக 1/2 இன்ச் மார்க் பண்ணுறேன். இந்த மார்க் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் நம்ம இதெல்லாம் பண்ணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து கரெக்டாக ஈவனாக கிடைக்கும், அதுக்காக பண்ணுறது தான். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் ஹேங்கிங்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன், ஒரு பெரிய லைன் ஒரு குட்டி லைன் கொடுத்துருக்கேன். இந்த பெரிய லைனுக்கு பார்த்திங்கன்னா 6 சுகர் பீட், ஒரு நம்பர் ஃபைவ் ரவுண்ட் பீட், எகெயின் ஒரு சுகர் பீட். இந்த மாதிரி சிக்கலாம் ஆச்சுன்னா எடுத்து விட்டுட்டு போடுங்க. பார்த்திங்கன்னா ரவுண்ட் பீட் கொடுத்து இந்த இடத்துல நம்ம நாட் போட்டுக்கலாம். அடுத்து இந்த 1/2 இன்ச் விட்டோம் இல்லையா, அதுக்கு சென்டராக இருந்து எடுத்துட்டு சின்ன சைஸு, அதுக்கு வந்து நான் 3 ரவுண்ட் சுகர் பீட் யூஸ் பண்ணுறேன். பெரிய ஹேங்கிங்ஸ்க்கு 6, சின்னதுக்கு வந்து 3, எண்டில் ஒரு சுகர் பீட் கொடுத்து நம்ம நாட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கலாம், இந்த லைன்ஸ் ஃபுல்லாக போட்டுக்கலாம். பாருங்கள், இது ஃபுல்லாக முடித்தாச்சு, சூப்பராக கிடச்சிருக்கு. இப்போ வந்து ஹேண்ட் ஃபுல்லாக அங்கங்கே குந்தன் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இது வந்து கட் ஸ்டோன் மேலே கட் கட்டாக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ரேண்டமாக ஒட்டியிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து இதை சுற்றி சுற்றி ஒரு லைன் வந்து சுகர் பீட்ஸ் கொடுக்க போகிறேன். நீடில் பார்த்திங்கன்னா பீட் நீடில், நார்மல் நீடில், ஆரி நீடில், பீட் நீடில். ஸோ நம்ம வந்து த்ரெட்டும் பார்த்திங்கன்னா சூயிங் த்ரெட். இப்போ நம்ம நார்மலாக இதை நம்ம நிறைய வீடியோஸில் பார்த்துருப்போம், அதே மாதிரி தான் இந்த மாதிரி சுற்றி சுற்றி வச்சுக்கிறேன். இந்த மாதிரி குட்டியாக இருக்கும்போது ஒரு பீட் கொடுங்க. இப்போ பாருங்கள், நம்ம ஃபுல்லாக கொடுத்து முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் இந்த சுகர் பீட்டை சுற்றி சுற்றி ஒரு லைன் வந்து த்ரெட் கொடுக்க போகிறேன். அதுக்கு ஆரஞ்சு கலர் த்ரெட்டுக்கு யூஸ் பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் வந்து இந்த மாதிரி சுகர் பீட்ஸ் எல்லாம் வெறுமனே விடுறத விட இந்த மாதிரி ஒரு த்ரெட் லைன் கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னுமே நல்லா அழகாக கிடைக்கும். இது போட்டதுக்கப்புறமே லுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். பாருங்கள், ஃபுல்லாக போட்டாச்சு, இன்னுமே அந்த இடம் வந்து இன்னும் அழகாக காமிக்கும். இப்போ அடுத்தது வந்து நான் அங்கங்கே ஒரு ஒரு சுகர் பீடும் ஒரு நம்பர் 2 ரவுண்ட் பீடும் ரேண்டமாக கொடுத்துக்கிறேன். இதுக்கு நான் மார்க்கெலாம் பண்ணல, ஜஸ்ட் நான் ரேண்டமாக கொடுக்குறேன், அவ்வளோதான். இப்போ பாருங்கள், நான் ஃபுல்லாக முடித்தாச்சு. ஸோ இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிச் பண்ணிவிட்டு நான் வேறு ஒரு வீடியோவில் ஆட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.